வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, மதுரை மாவட்டத்தில் ஒரு பெரிய லெவலில் பரன் செட்டு போட்டு சூப்பராக ஆடு வளர்க்குறாப்புல ஒரு அண்ணாச்சி. ஆடுகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக சூப்பராக ஒரு 400 குட்டிலேருந்து 500 குட்டி வரைக்கும் வளர்க்குறாங்க. இந்த குட்டி வளர்க்குறதுக்கு ஆட்களே தேவையில்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வளர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாதத்துக்கு 160,000 ரூபா எங்களுக்கு மிச்சம் அப்படின்னு சொல்கிறாப்புல, அதை எப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானு அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போகிற ஒவ்வொரு புதிய வீடு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பண்ணக்குள்ளே வந்தாச்சு, நம்ம வந்து பரன் செட் வந்து இப்போ வந்து நிற்கிறோம். இதுக்கு ஆடுக்கு இற வைக்கிற செட் இது. இந்த குட்டிகள் தான் ஃபுல்லாக வளர்க்குறாப்புல, மொத்தம் 400 குட்டி வளர்க்குறாப்புல. அதில் ஒரு 300 குட்டியை விற்பனை பண்ணிட்டாப்புல. அந்த 300 போக பாக்கி 100 குட்டி தான் இப்போ இருக்குது. இப்போ இந்த குட்டியை நம்ம வாங்கியாச்சு. இது எல்லாமே லைவ் வீட்டுக்கு 22 கிலோ 23 கிலோ தரத்தில் இருக்குது. எல்லாமே மயிலம்பாடி தான், 1-2 நாடு கிடக்கு. எல்லாமே நல்ல ஒரிஜினல் ஜாதி. வளர்ப்புக்குனாலும் சரி அறுப்புக்குனாலும் சரி இந்த குட்டிகளை வச்சுக்கலாம். பரன் சூப்பராக போட்டிருக்காப்புல. பரன் செட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 400 ஆடு வளர்க்குற மாதிரி செட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆடு வளர்ப்புலேயே வித்தியாசமாக ஆடு வளர்க்குறாப்புல. ஆடுக்கு போட்டிருக்க செட்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு, தீவனம் சாப்பிட்றதுக்கு, வேலைக்கு ஆட்களே தேவையில்லை. மாதத்துக்கு 160,000 வேலைக்கு ஆட்களே தேவை. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இதான் அந்த இந்த 2000 மிஷின் தான் நான் சொன்னது. ஃபுல்லாமே இந்த கோழிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உள்ளே ஃபுல்லாமே தீவனத்தை பிறகு தட்டியிருந்தாங்க. தட்டினதுக்கப்புறம் ஆடுகள் சாப்பிட சாப்பிட அந்த தீவனம் அப்படியே ஃபுல்லாக ஆகிக்கிட்டே இருக்குது. இதில் ஃபுல்லாக ஆட்டுக்குள்ளே தீவனத்தை ஃபுல்லாக தட்டியிருந்தாங்க. தோரந்துச்சி, உளுந்தங்க, உருளை, குச்சி புண்ணாக்கு, மக்காச்சோளம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தட்டியிருந்தாங்க. அது கரெக்டாக ஆடுகள் சாப்பிட சாப்பிட ஃபுல் அப்படி காலியாக வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஆட்கள் தேவையில்லை. கண்டிப்பாக சில பேர் கேட்கலாம், இப்படி வச்சா செட் ஆகாது, ஆடு வந்து மூஞ்சில் அடிச்சிடும், சாப்பிடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வளர்க்குறவங்க. இவர் இப்படி தான் ஒரு 10-15 வருஷமாக வளர்த்துட்ருக்காப்புல. இவருடைய வளர்ப்பில் தெளிவாக தான் இருக்குது. குட்டிகளாம் பார்த்தேன், தெளிவாக வளர்த்துருக்காப்புல. இதுக்கு வேலையாட்கள் எதுவுமே தேவையில்லை. நானே வந்து மூடைய வந்து உடச்சி உள்ளே தட்டி விட்ருவேன். பரனில் கீழே வேலை பார்க்குறவங்களே வந்து பரனில் லேசாக தூத்துனா தூத்து விட்ருவாங்க. அதாவது இந்த ஆட்டுக்குன்னு சொல்லி நான் வேலைக்கு சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ரொம்ப தெளிவாக சொல்கிறாப்புல, தெளிவாக வளர்த்துருக்காப்புல. அவர் பேசுகிறத ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக கேட்போம், சரிங்களா? தெரிய மாட்டேங்குது, இந்த அளவுக்கு போட்டால் தான் இந்த எஃபெக்ட். இது ஃபுல்லாமே தோரந்துச்சு, ஃபுல்லாமே தோரந்துச்சு தட்டி வச்சுருக்காப்புல. இதில் வந்து இப்போ வந்து இறைய பூரா மிக்ஸ் பண்ணுவாப்புல. மிக்ஸ் பண்ணி தான் ஆடுகளுக்கு கொடுத்துட்டு வராப்புல. இல்லை மாதத்துக்கு 5 கிலோ தாராளமாக ஏறுது அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் நெய் பேர் போட்டிருக்காப்புல, வேலி மிசால் போட்டிருக்காப்புல, எல்லாமே போட்டிருக்காப்புல. பண்ணையில் ஆட்டுக்குள்ளே தீவனம், செட்டு, சரியான செட்டு, பரன் செட்டு. பரனுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா மாடு வளர்க்குறாப்புல, ஒரே செட்டு தான். அந்த பரனு கீழே அதோட ஆட்டோட வேஸ்ட்டுகள் வந்து ஒரு லப்பர் ஷீட் மாதிரி போட்டிருக்காப்புல. அதில் கரெக்டாக எடுத்து கீழே போனதுக்கப்புறம் அது கீழே மாடு இருக்குது. அந்த லப்பர் ஷீட்டை எடுத்து கரெக்டாக 10 நாள் ஒருத்தர் கழுவி கழுவி போட்டு விட்ருதாப்புல. வணக்கம், ஒரே செட்டில் மேலங்களையும் வளர்க்குறாப்புல. இப்போ வந்து நம்ம பண்ணையில் எவ்வளோ குட்டி வளர்த்துட்டு இருக்கீங்க? இப்போ 450-500 வளர்க்குறேன். சரி சரி, இப்போ எத்தனை குட்டி இருக்குது? இப்போ 100 இருக்குது. 100 இருக்குது, 450 போயிடுச்சு. சரி சரி சரி. அதுக்கப்புறம் இந்த பரன் பரன் சைஸ் என்ன சைஸில் போட்டிருக்கீங்க? இந்த பரன் பரன் வந்து கிழமையில 80 அடி. சரி. தென்வடலில் 50 அடி. 50 அடி. சரி சரி சரி. அதுக்கப்புறம் இப்போ இப்போ இந்த மாதிரி தீவனம் போடுறீங்களா? இந்த மாதிரி இப்போ வந்து உள்ளே ஃபுல்லாக தீவனம் தட்டி வச்சுருந்தீங்க, அது தேவைக்கு அதே வெளியே வந்துடுது, தேவைக்கு குடிகள் சாப்பிட்டு உட்காந்துருது. இது ரிசல்ட் எப்படி இருக்குது? ரிசல்ட்டு இது ஒரு மாதத்துக்கு 5 கிலோவுக்கு மேலே கூடுது. 5 கிலோவுக்கு மேலே கூடுது. என்ன மாதிரி தீவனம்லாம் போடுறீங்க குட்டிகளுக்கு? சுத்தமானது, உளுந்து, துவரை, குச்சி, பருத்தி விதை, மக்காச்சோளம் எல்லாமே கலந்து எல்லாம் கலந்து போடுறீங்க. மாதம் 5 கிலோ ஏறுதுண்ணே? மாதம் 5 கிலோ லேசாக ஏறி, 5 கிலோ ஏறுது. வாகு வழியானதெல்லாம் 7 கிலோ ஏறிது. அப்படியா? ரிசல்ட் நல்லா இருக்கு. நல்லா சார். அதுக்கப்புறம் இந்த குட்டியெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் விற்பனை பண்ணுறீங்க? இப்போ 4 குட்டி வளர்க்குறீங்கன்னா? ஆமாம், 90 நாள்லேருந்து 100 நாளுக்குள்ள. 90 நாளுக்குள்ளே விற்றுருவீங்க? அதுக்கு மேலே நிற்காது. சரி சரி, நிற்காது நிற்காது. ஒவ்வொருத்தையும் ஆனும். ஆ, வேறு வழி இல்லை, சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடும். வேற என்னெல்லாம் வளர்க்குறீங்க? அடுத்து வளர்க்கணும்.
செம்பருடைய வளர்க்க பயப்படுறாங்க. ஏன்னா நோய் மேலாமையினால ரொம்ப பயப்படுறாங்க. நோயே வராதப்பா இல்ல. பெரும்பாலும் போற பணிகள் என்ன பிரச்சனை, எல்லாருமே நோய் பிரச்சனை ரொம்ப பயப்படுறாங்க. சில பேர் நல்லா வளர்க்குறாங்க, சில பேர் நோயினால இப்போ பாத்தீங்கன்னா அம்மை நோய் வந்து எல்லா பக்கம் சரியான அடி. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் 100 குட்டி வளர்த்தவங்கன்னா 60 குட்டி 40 குட்டி நிக்கி, பாதி பாதி குட்டி செத்து போச்சு அம்மை நோயினால. அவங்களுக்கு நோய் பிரச்சனைங்கிறது இல்ல. கிட்ட வந்து 15 நாளைக்கு அந்த குட்டி இருந்துருச்சுன்னா நோயே வராது. நோய் வராது 15 நாள் வரைக்கும் மருந்து மட்டும்தான், வேற எதுவுமே தடுப்பூசி தொடரதே இல்ல. நல்லா இருக்கும். சரி சரி சரி. நம்ம இப்ப தடுப்பூசி போடலாம், 1 வருஷத்துக்கு வச்சிருக்க போறோம். சரி சரி சரி. 3 மாசம் கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ தடுப்பூசி படம் 21 நாள் வேலை செய்யும், அந்த லேசாக வளர்ச்சி விட்டுட்டு தான் திருப்பி தெளிவுக்கு வரும். ஆமாம் அதெல்லாம் தேவையில்லை கண்டிப்பா. 3 மாசமும் தேவையில்லை. அது மாதிரி பரன் போடுறதுனால ஒரு பிரச்சனை இல்லைண்ணே. பரன் போட்டதுனால 1,60,000 ரூபா ஒரு மாசத்துக்கா? ஒரு மாசத்துக்கு. இது எதனால அதை விவரம் சொல்றேன் கேட்டுங்க. சரி சரி. 500 ஆடு. சரி. 100 கடை வளர்க்குறேன். சரி. ஒரு ஆள் மேய்க்கிறதுக்கு 50 கடை. 50 கடை அதே ஒரு ஆள் மேய்க்க முடியும். சரி. 10 பேர் மேய்ச்சாத்தேன். அந்த 500 கடை பராமரி கண்டிப்பா கண்டிப்பா. அந்த 10 பேருக்கு இன்னைக்கு ஆமாம் 10 பொம்பளை ஆளுங்க இருக்குன்னு கூட்டி அல்ல. சரி சரி. இந்த 80க்கு 50 இந்த இடம் பத்தாது. கண்டிப்பா பத்தாது. அதுல அடைக்கிறதுக்கு மட்டும் ஒரு 2 ஏக்கர் வேணும். கண்டிப்பா கண்டிப்பா. 2 ஏக்கர் வேணும், செட்டுகள்லாம் கூட வரும். ஆனா அந்த ஆடு சாதாரணமா இன்னைக்கு மேய்க்கிறவங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆளுக்கு சாதாரணமா ஒரு 10,000 ரூபா சம்பளம் கொடுத்தா கண்டிப்பா கண்டிப்பா. அது குறைஞ்சு யார் வரா? 10,000 ரூபா சம்பளம் கொடுத்தாலும் 10 பேருக்கு 1 லட்சம் கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பொம்பளை பிள்ளை கூட்டி ஆள்றாங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா. அவங்களுக்கு 200 ரூபா வச்சாலும் 6,000 ரூபா வரமாட்டாங்க சொல்றேன் கண்டிப்பா. அப்ப 60,000 ஆச்சு. அப்ப 1,60,000 ரூபா சம்பளமே வந்துருக்கு. சம்பளம் போகுது இங்க. சம்பளம் போய் 1 வருஷத்துக்கு வளர்த்தாலும் நம்ம வாங்கின இடையிலே அந்த குட்டி நிற்கும். கண்டிப்பா கண்டிப்பா. வெயிட் வந்த அளவுக்கு இது நம்ம ஆளுக்கு நம்ம இருந்த மாதிரி இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. நான் என்ன இதை கண்டுபிடிச்சிருக்கேன்னா, அந்த 1,60,000 கூட இன்னும் 1 லட்சத்தை சேர்த்து போட்டோம்னா, தீவனத்தை போட்டுட்டு 2 லட்சம் போட்டோம்னாக்க நமக்கு அதுல வருவாயும் வருது. கண்டிப்பா கண்டிப்பா. வெயிட் கண்டிப்பா கண்டிப்பா. ஏதோ யாருமே தேவையில்ல பரம் போட்டதுனால. நிறைய பேர் அப்படிதான் மேய்ச்சி மேய்ச்சி அடைஞ்சாங்க கைத்து. இதுல ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா, ஒரு பிரச்சனை இருக்கு. கால் உள்ள போதும். கால் வந்து குழம்பு மட்டும் வளர்ந்துருக்கு. குழம்பு மட்டும் வளர்ந்துருது. வளர்ந்துருது. அந்த 3 மாசத்துக்கு மேல அதை வச்சிருக்க முடியல. எதுக்கு வச்சிருக்க முடியல? இந்த குழம்பு வளர்ந்தோடனே செம்மையா மிதிக்க முடியாம போயிருதா? லோடு வெயிட் ஏறியது இல்ல. அதனால மிதிக்க முடியாம போறோம். கால் வளைய ஆரம்பிச்சிடும். எல்லா பிரச்சனை வரும். அந்த டயத்துல வித்து சூழ்நிலை. கண்டிப்பா கண்டிப்பா. பரவாயில்ல, அது ஒரு மைனஸ் இருக்கு. அதுல இதுல ஒண்ணுதான் இருக்கு. மைனஸ் ஒண்ணு இருக்கு. அதை நம்ம அதுல வித்துறணும். கண்டிப்பா கண்டிப்பா. அது கூட வளர்க்க வேண்டாம். மிச்சம் இல்ல. மழை டயத்துல வளர்க்கீங்களா? நிறைய 5-6 வருஷமா வச்சிருக்கேன். அவங்களுக்கு நம்பிக்கை ஆளு கிடைச்ச மாதிரி நம்பிக்கையும் கிடைக்காது. தண்ணி குடிக்கிறதுண்ணா? சரி சரி. எப்படி ஆட்டோமேட்டிக்கா தண்ணி எப்படி வரும்? தண்ணி வாடகை கிடையாது.
எல்லா குட்டி வந்து வாய் வைக்கிற போது விழுவிழுப்பு வந்துடும். சரி சரி. அந்த விழுவிழுப்பு தன்மையை குடிச்சாத்தான் குட்டி வந்து அந்த சளி குடிச்சு கசில் கழுவி பல பிரச்சனை உண்டாக்கு. சரி சரி சரி. இந்த தண்ணி தான். சரி சரி சரி. இதுல குடிச்சனாக்க உங்களுக்கு நோய் வர்றதுக்கு 90% வராது. ஏன்னா செட்டுலாம் பயங்கரமா போட்டிருக்காப்ல. சரி, இது பரனுக்கு மேல பரனு, அது கீழே வளப்பு குட்டிகள் எல்லாமே போட்டு வச்சிருக்காப்ல. இது அடுத்த பேஜ். இதில் ஒரு 150 குட்டிகிட்ட கிடக்கு. இது ஃபுல்லாமே உளுந்தம் பொட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. உளுந்தம் பொட்டு, அதுக்கப்புறம் சூப்பர் நேப்பர் போட்டிருக்காப்ல. இது வந்து இந்த அடுத்த இந்த பேஜ் போனதுக்கப்புறம் இந்த குட்டி மேலே வந்துருமா. இது வளப்புக்குள்ள குட்டி எல்லாமே ஜோடி 9 ரூபா 8500 பிடிச்சிருக்காப்ல. அதில் லோ ப்ரைஸில் தான் குட்டிகள் பிடிக்கிறாப்ல. அதில் செட்டுலாம் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ஃபேன்சியாக இருக்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காப்புல. இந்த பக்கம் ஆட்கள் ஏறி வருது போகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காப்புல. ஆடுகள் ஏற்ற இறக்க அந்த சைடில் ஒரு மெயின் கேட் இருக்குது, அதில் விட்றாப்புல. இது வந்து மாடு தண்ணி வைக்கிறதுனா இது ஆட்டோமேட்டிக் தானே? இது ஆட்டோமேட்டிக். வாய் ஸ்டாவே தண்ணி விட்டு தண்ணி வரும். எடுத்தா நின்றுக்கிறேன். இது உழுகிற குஜராத்திலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்க. குஜராத்தா? சரி சரி. இதில் என்ன மாடுண்ண? இது பூராமே ஹெச்எஃப். ஹெச்எஃப். இதெல்லாம் பாலுக்கு தான் வளர்க்குறீங்கண்ணே? பால் ப்ரீடு எல்லாமே ஹெச்எஃப் மாடு தான். ஃபுல்லாமே ஒரிஜினல் ப்ரீடு. எல்லாமே நல்ல உயரம் தரமாக இருக்குது. நல்ல மாடுகளுக்குள்ள தீவனம், ஆடுகளுக்குள்ள தீவனம் எல்லாமே குடோன் வச்சுருக்காப்புல. ரொம்ப பயங்கரமாக சூப்பராக வளர்க்குறாப்புல. ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷம். நல்ல கேரக்டர், ரொம்ப அழகாக பேசுகிறாப்புல எல்லா விஷயங்களும். இதுதான் ஃபுல்லாமே குடோனு. ஆடு மாடுக்குள்ள தீவனத்தை ஃபுல்லாக அங்கே வச்சுருக்காப்புல. கரெக்டாக அதுக்கு தேவையான மாட்டுக்கு ஃபுல்லாமே ஒரு 6 வகையான தீவனத்தை மிக்ஸ் பண்ணி கலப்பு தீவனமாக கொடுக்குறாப்புல. இது ஃபுல்லாக மக்காச்சோளம். இது துவரந்துச்சு. இதுதான் அந்த ஆட்டுக்குள்ள செட்டு சொன்னாலும் மேலே பறனு, கீழே வந்து ஆட்டுக்குள்ள செட்டு. இந்த மேலே அந்த பறனு உள்ள வேஸ்ட்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சீட்டில் விழுதா, அது வந்து லப்பர் சீட்டுன்னு சொல்லி சொல்கிறாப்புல. அந்த சீட்டை அப்படியே கழட்டி அப்படியே கழுவி வாஷ் பண்ணி மாட்டிடுவாப்புலையா. மாதத்து ஒரு வாட்டி பண்ணால் கூட போதும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒரு 10 நாள் திருப்பி பண்ணுவோம், மாதம் ஒருத்தர் பண்ணாலும் போதும். வேலைகள் அதிகமாக இருந்தால் நாங்கள் மாதம் ஒருத்தர் கூட பண்ணுவோம் அந்தமாதிரி சொல்கிறாப்புல. ரொம்ப பயங்கரமாக நல்ல மைண்டுட்டாக ரொம்ப யோசிச்சு யோசிச்சு எல்லாமே பண்ணுறாப்புல. ரொம்ப தெளிவான ஆள் இந்த சீட்டு தான். இல்லை இது வந்து லப்பர் கிளாத் இந்த சீட்டு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏதோ அடுக்குமாடி வீடு மாதிரி இருக்குது. மும்பையில் ஃபுல்லாக வீடுகள்லாம் இப்படி தான் இருக்கும், அடுக்கடுக்காக இருக்கும். அந்த மாதிரி தான் அடுக்கடுக்காக இருக்குது. ரொம்ப தெளிவாக பண்ணுறாப்புல. எல்லாமே யோசிச்சு அழகாக யோசிச்சு யோசிச்சு பண்ணுறாப்புல. இது ஃபுல்லாமே சோளம் நாற்று, சிவப்பு சோளம். இந்த பக்கம் இருக்கிற வந்து சூப்பர் நெய் பேர். அது எப்படின்னா கீழே மாட்டுக்கு வேலைக்கு ஆட்கள் வச்சுருக்காப்புல. அந்த ஆட்களை வச்சுட்டு சின்ன சின்ன வேலைகள் பார்த்துக்கிட்டாப்புல. இது ஃபுல்லாக கோழிக்கு வச்சுருக்காங்க சின்ன செட்டு. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அவருடைய டேலண்ட் எல்லாமே வேறு லெவலு. அவர் ஆடு வளர்ப்பும் சரி மாடு வளர்ப்பும் சரி எல்லாமே சூப்பர். இது ஃபுல்லாமே மாட்டுக்குள்ள தீவனம். மாட்டுக்குள்ள தீவனம், தீவன வகை எல்லாமே ரொம்ப அள்ளி அள்ளி தான் வீசுகிறாப்புல. குட்டிகளுக்கும் சரி மாடுகளுக்கும் சரி நல்லா செழிப்பாக பண்ணுறாப்புல. இது ஃபுல்லாமே இது நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? இல்லை அப்படி சொல்ல